ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் வர 16ஆம் தேதி லான்ச் ஆக போகிற மோட்டரோலா உடைய G64ங்கிற 5G ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து ப்ளூ, க்ரீன், வயலட்டுங்கிற கலரில் வருது. இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 18,000-20,000 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8GB ரேம், இன்னொன்று வந்து 12GB ரேம். உண்மையாகவே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 8GB இருக்கிறனால மல்டி டாஸ்கிங் வந்து நல்லாயிருக்கும், அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் 12GB வந்து வச்சுக்கிறாம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் இந்த வச்சுக்கிறாம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 256GB சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். அது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், அண்ட் போக போக பர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அதனால் 256 சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா ஒரு 2000 வந்து வித்தியாசம் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் 1TB வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 14 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் ஓஎஸோட அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அப்டேட் மட்டும்தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 2-3 இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஃபோனில் ஒரு ஓஎஸ் அப்டேட் தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓஎஸோட அப்டேட்டை தவிர மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான பேட்டரினே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப லாங் பேக்கப் பேட்டரியாக இருக்குது. 6000 mAh வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து 5000 mAh இருந்தாலே போதும், பட் 6000ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ப்ளஸ் 30 வாட்ஸ் வந்து டர்போ சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ராசஸர். இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா சிப்செட் வந்து மீடியா டெக் உடைய D7025 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 9000 சீரீஸே வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு 2 லெவலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ராசஸர் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தோன்னா கேமிங்க்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, பேட்ரிக்கும் சப்போர்ட் இருக்குது, அண்ட் கேமராவுக்கும் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 GHz தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. ஸோ அதனால் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓகேன்ற லெவலில் தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ மொதல் 5 ஃபீச்சருமே இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.5 inches வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக கேம்ஸ் அண்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், அண்ட் சோஷியல் ஆப்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான், பட் ஆம்லா LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் IPS LCD தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் நெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து சொல்லலை. ஸோ 1000-2000 வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் HDR-க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கொரில்லா கிளாஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா செட்டப். ஸோ கேமராவோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா வந்து டூயல் செட்டப்பில் இருக்குது. 50MP வந்து மெயின் கேமரா, 8MP வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50MP மெயின் கேமரா வந்து பார்த்தோன்னா குவாட் பிக்சல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக மோட்டோ ஃபோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவாட் பிக்சல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா OIS வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் PDAF வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ PDAFங்கிறது ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ இதை மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபாஸ்டராகவும் கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் இல்லை. பட் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்துட்டு 4K வந்து கொடுக்கல, இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா வந்து 16MP வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் செட்டப் இருக்குது. இந்த செல்ஃபி கேமராவிலையும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் இருக்குது, அண்ட் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனால் கேமராவுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நைட் விஷன் மோடு இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, HDR இருக்குது, டைமர் இருக்குது, வாட்டர் மார்க் இருக்குது, கூகுள் லென்ஸ் இன்டகிரேஷன் இருக்குது, குயிக் கேப்சர் இருக்குது, பார்கோட் ஸ்கேன் இருக்குது, டூயல் கேப்சர் இருக்குது,
அதுக்கப்புறம் வீடியோ சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோ ஸ்னாப்ஷாட் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் கலர் கொடுத்துருக்காங்க, டூயல் கேப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேமரா ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து என்ன தெரியல, பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18,000 to 20,000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஏன்னா ரேம் வந்து 2 variant வருது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 variant வருது. ஸோ அதனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 or 18 ஆரம்பித்து 20 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 192 grams வந்து இருக்குது. ஸோ இது வந்து less than 200 இருக்கிறதுனால ஒரு ஹேண்டியான ஃபீல் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.89 கிட்டத்தட்ட 9 mm வந்து திக்னஸ் இருக்குது. இது வந்து ஒரு 7 or 8 இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் 9 வந்து திக்னஸாக வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் இருக்குது. தென் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய கம்பெனி பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் தர்றது இல்லை, இல்லைனா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் எஸ்ன்னு சொல்கிறதுனால நம்ம நார்மலாக 3 slots யூஸ் பண்ண முடியும், பட் இதில் வந்து 2 slots தான் பண்ண முடியும். அட் அ டைமில் நீங்கள் வந்து 2 SIM cards யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணவே முடியாது, இல்லைனா 1 SIM card 1 memory card தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுடைய ட்ராபேக். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டுக்கான பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ்ஸு, ப்ளூடூத்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 3.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம்னா டைப் சி போர்ட்டில் பேஸ் பண்ணி தான் இருக்குது, பட் இந்த ஃபோனில் வந்து 3.5 ட்ரெடிஷ்னல் ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்ஃபி அட்மாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு சிஸ்டம் வந்து சூப்பராகவும் கிளியராகவும் கிறிஸ்டலாகவும் இருக்கும். மோட்டோ ஃபோனில் வந்து பார்த்தோம்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஏன்னா டால்ஃபி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் வந்து IP52 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப்எம் ரேடியோக்கு வந்து சப்போர்ட் வந்து பில்டிங்காக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோனில் எஃப்எம் ரேடியோ கொடுக்குறது இல்லை, பட் இந்த ஃபோனில் எஃப்எம் ரேடியோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னென்ன ட்ராபேக் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து யாருக்கு இஷ்யூ அப்படின்னா ரொம்ப அதிகமாக மெமரி வேணும்ன்ட்டு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் 2 SIM cards யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தான் இது ட்ராபேக்காக இருக்கும். எனக்கு 1 SIM card போதும், இருக்கிற இன்பில்டு மெமரியே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. பட் ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து கம்பெனி ஈஸியாக கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங்கு சப்போர்ட் இல்லை, அதாவது மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். ஒருவேளை ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 4K ரெக்கார்டிங் கொடுக்கணும், பட் ப்ரைஸ் வந்து 17 வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க, பட் வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS டைப் கொடுத்துருக்காங்க. IPS பேனல் ஓகே தான், பட் இந்த ப்ரைஸ்க்கு ஆம்புலன் ரெடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ராபேக்காக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து வர 16th லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.